நம்ம கோபியில தூணாக்கி மலைங்க சந்தோஷமா இருங்க, சரிங்களா? இருக்கணும், எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். அன்னைக்கெல்லாம் எப்படி வந்து உட்காந்து இப்படி இப்படி எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டு அம்மா தாய் 28 வருஷம் நாகலட்சுமி அம்மா. உங்க பேரு வீட்டுக்காரர் என் பேர் வந்து லோகநாதன் பிள்ளை. லோகநாதன் பிள்ளைங்களா? சரி சரி சரி. அவர் நீங்க எதுக்குமா அனாதை இங்க வந்தாச்சுங்க, இனிமேல் நீங்க அனாதை கிடையாதுங்க. எனக்கு நான் ஒருத்தி அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி அப்பா தம்பி அண்ணன் தம்பி வேலையில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க. யானும் படிச்சிருந்தேன், என்னை மாத்திட்டாங்க, குணம் மாத்திட்டாங்க. குணம் மாத்தனாதான் நான் மாத்தவே இல்லாது. சரி சரி, நீங்க எல்லாம் அனாதைன்னு சொல்லாதீங்க, இனிமேல் அனாதைங்கிற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. அனாதை பிச்சைக்காரியாட்டி அது தொலைக்கிறேன். நீங்க எதுக்கு அனாதையா நீங்க வந்துட்டீங்கல்லங்க? அவன் சத்தோட டீச்சரா போறான். அவன் வந்து மாசம் 30,000 சம்பளம் உனக்கு. தங்கச்சி MBBS நடிக்கிறா இடம்பொழியில. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க மகன் நாட்டு நான் அனாதையா இருக்கிறாங்க. அனாதைன்னு சொல்லாதீங்க, எதுக்கு அனாதையா நீங்க? அனாதா அண்ணன் தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்க. ஒருத்தி அனாதையா நான் அப்படி நினைக்காதீங்க. ஒரு டீச்சரா இருந்து எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்ட ஒரு தெய்வம் நீங்க. உங்ககிட்ட படிச்சவங்க எல்லாம் நீங்க நல்லா இருப்பாங்க, சரிங்களா? நிறைய பிள்ளைங்க, ஊரு பிள்ளைங்களா? ஐயோ டீச்சர் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க, சரிங்களா? நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அண்ணன் தம்பி மூஞ்சி பாத்துட்டு வந்துட்டா போது. எனக்கு அதே போதும். உங்களதான் யாரும் பாக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அவங்க போய் பாக்க பாக்கறாங்க. நாம இந்த விட்டு தவறு கீழே அண்ணன் இருக்கிறாங்க,
தம்பி பொண்டாட்டி கவலைப்படாம சந்தோஷமா சாப்பிட்டுருங்க. இனிமேல் நீங்க அனாதை கிடையாது சரிங்களா. அவங்க அக்கா வீட்டுக்காரங்க எல்லாமே இருக்கிறாங்க. இதையவே நினைச்சுக்கிட்டே இருக்காதிங்க. நம்மளுக்கு யாரும் இல்ல யாரும் இல்ல நினைக்காதீங்க சரிங்களா. இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க. என்னங்க என் நேம் லிஸ்ட்? நாமக்கல் இளம்பலி நாமக்கல். எங்க அப்பா அப்பா டீச்சர் அம்மா டீச்சர் நல்லாதான் இருக்கிறாங்க. யாருமே இல்ல என்னை பார்க்காத யாரும் இல்ல. எனக்கு எல்லாம் தம்பிங்க எல்லாம் இருந்துக்கிறாங்க. அவங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன பார்த்து இல்லையிலங்க பாருங்க. இனிமேல் வார வாரம் உங்களை வந்து பார்க்க வருவேன் சரிங்களா. சந்தோஷமா இருங்க சரிங்களா. நான் இன்னைக்கு தான் உங்களை பாக்குறேங்கம்மா. நான் இத்தனை நாள் பாக்கலீங்க, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. சரி சரி சரிங்கம்மா, சந்தோஷமா இருங்க சரிங்களா. நான் வந்து உங்களை வந்து வார வாரம் வந்து பாக்குறேன் உங்க மகன் சரிங்களா. யாரும் இல்ல. நீங்க குழந்தைய பெத்தாத்தா பிள்ளைங்களா சொல்லுங்க பாக்கலாம். பெத்தாதான் பிள்ளைங்களா? பெக்கலன்னா பிள்ளை இல்லைங்களா? நீங்க இந்த 28 வருஷமா எத்தனை பேருக்கு சோறு போட்டிருப்பீங்க? 30 வருஷமா நீங்க சத்துணவு டீச்சர் வந்து எத்தனை பேருக்கு சோறு போட்டிருப்பீங்க? நீங்க பெக்கவே இல்லைனாலும் பெக்கவே இல்லைனாலும் எத்தனையோ பேருக்கு நீங்க தாய் சரிங்களா. சத்துணவு தந்த தாய் சரிங்களா. சந்தோஷமா இருங்க சரிங்களா. சரிங்கம்மா சரிங்கம்மா. எது கையெடுத்து கும்பிடுறீங்க? தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க சரிங்களா. நீங்க நல்லா இருங்கம்மா. நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? சரி சரி. கோபியில இருந்தீங்களா? நான் கோபி தானுங்க, கோபி செட்டிப்பாளையம் தானுங்க. கோபி இல்லீங்களா? சரி, நான் உங்களோட வந்து பேசுறேங்க. எல்லாம் குடுத்துட்டு வந்து உங்களோட பேசுறேங்கம்மா. சுபாக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அம்மா வணக்கங்க. கோபின்னு சொன்னீங்க, அதனாலதான் பேசலன்ட்டு வந்தங்க. உட்காருங்க. உங்களுக்கு பையன் காலம் ஐட்டப்பிங்களா? மாரடைப்புங்களா? பிள்ளைங்க பிள்ளை இருக்காங்க. சரி சரி. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இப்படி போறவனு வந்துட்டப்பா. என்னங்கம்மா? நான் இப்படி போறேன், எனக்கு தெரியாம இருக்கு. சோறு போடும் என்னங்க? நாட்டுல வந்துட்டு சொல்லாமே வந்துட்டீங்களா? இருக்கிறது யாருக்குன்னு தெரியாது. ஏன் பிள்ளைய பாக்க மாட்டேங்கிற அப்படிங்களா? ஆமா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தையும் எடுக்க எடுக்கணும். என்ன நான் மட்டும் எத்தனை நாய்க்குன்னு கேட்க முடியும். சரி சரிங்கம்மா சரிங்க. ஐயனுங்க? ஐயனும் இல்லை, ஐயங்காலம் ஆயிட்டாரு. சரி சரிங்க. இப்போ மருமகனும் பார்க்கறது இல்லைங்க? பேரம் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்களா? பேர ஒருத்தர் இருக்கிறான், பேத்தி கல்யாணம் முடிச்சுட்டாங்க. பேர் இருக்கிறான். அவங்க வந்து அவங்க ஏற்ற அனுசரியா ஆம்பளை போய் என்னதான் அனுசரியா இருந்தாலும் பொம்பளையும் அனுசரி வேணும். ஆமா ஆமாங்க ஆமாங்க. எனக்கு கொஞ்சம் கோபக்காரி. நானும் கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குங்கம்மா. ஆமா சாமி. கோபம் இருக்குதுன்னா நான் புடிச்சு கெஞ்சி கூட வாங்கி சாப்பிடுவேன். சரி சரி. அனாவசியமா ஒருத்தர் பேச மாட்டேன் சாமி. ஒன்னு தொட மாட்டேன்.
ஒருத்தர் குடுக்க போறான் என்னமெல்லாம் இருக்காது, நம்மளுக்கு இல்லாட்டி குழந்தைய குடுக்கலாம், என்ன குடுக்கலாம் சாமி நீ நல்லா இருப்பது காலம் புடிச்சு கஞ்சிரவன் நானும் சரிங்க. அப்படியே பட்டவளை இப்படி பண்ணி விட்டாங்க, நானும் இப்படி வந்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு நீங்க எப்பவுமே ஜோசப் ஐயாங்க எனக்கு இந்த மாதிரி நல்லா இருந்து நான் போறதுக்கு நல்லா இருக்கணும். உங்களை பாக்குறேங்க கொண்டு போய் போறது அவருதான் சொல்றேன். நான் இன்னைக்குதான் உங்களை பாக்குறேங்க, நான் இது வரைக்கும் உங்களை பாத்துட்டீங்க. ஏன்னா கோபின்னு என்னோட கோபிக்கார அம்மா அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அழுகாதீங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு நான் மக சரிங்களா, நான் இங்க வந்து ஒரு 1.5-2 வருஷமா வந்துட்டு இருக்கேனுங்க சரிங்களா. அதனால வந்து இனிமேல் வார வாரம் வருவேன், உங்களை பாக்குறேன், உங்ககிட்ட பேசுறேன் சரிங்களா. நம்ம கோபியில தூணாக்கி மலைங்க, நாமக்கல் வாத்தியாரா இருக்கணுங்க. ஒரு 10 வருஷம் ஆச்சு இங்க வந்துங்க, நான் இங்க ஒரு 2 வருஷமா இங்க வந்து ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் உதவி பண்றாங்க. அந்த உதவியை கொண்டு வந்து தெரியலீங்களா நல்ல சாமிங்களா? ஆமா ஆமாங்க ஆமாங்க. நல்ல சாமிக்கு சின்ன சின்னாயலுங்களா? சரி சரி சரிங்க. ஜோசப் ஐயா தாங்க. அவரு அவரு வந்து எத்தனையோ பேர்த்துக்குங்க, அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க பாருங்க காலசி புடிச்சு இதாயி அது பண்ணி எல்லாம் எல்லாம் போறது வர்றது எல்லாம் வலிக்கிறது பண்றது நிர்மலக்காவும் ஜோசப் ஐயா இவங்க தாங்க ரெண்டு பேரும் தான். என்னங்க சொந்த மந்திரம் வேணாமா நீங்க வரவே நீங்க சொந்த மந்திரம் இருங்க பசங்களோட இருங்க அப்படின்னு அப்புறமேட்டு மூணா டைம் மட்டும் கட்டாய நாள் அங்க இருக்க முடியல. அப்படி ரோசங்கம் இல்லாம எப்படி போய் பேச்ச வாங்கிட்டு அந்த சோத்து திங்கறதுங்க வண்டிக்கு போறப்ப உங்ககிட்ட 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போவ அப்படி நல்ல பாட்டாளி காத்தாழ குடிச்சு 9 மணி வரைக்கும் பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வருவேன். 9 மணிக்கு மேல பையனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சுங்க பிள்ளை ஒண்ணும் மருமக காலேஜ் போகுது மருமக பாத்துக்கிற அப்படிங்களா? மருமகளும் பாத்துக்கலீங்க காடு வேற எல்லாருமே இருக்கு சாமி. இருந்தாலும் நான் போய் காட்டுக்குள்ள என்ன போடுவேன் ஒரு பில்லு கூட அடிக்க முடியாது. சேர் விடுங்க, மகனோ மருமகளோ யாரு இல்லைனாலும் பரவாயில்லைங்க போட்டு விடுங்க. நான் இப்படியே மகாராசர் ஊத்துனா கஞ்சி ஊத்துனா வாங்கி குடிச்சிட்டு ரெண்டு காலத்தை ஏத்திட்டு போயிடும். சரி சரி சரிங்கம்மா சரிங்கம்மா சரி கவலைப்படாதீங்க அழுகாதீங்க சரிங்கம்மா சரிங்க. மேல் வந்து நீங்க வந்து மகள் இல்ல மகன் இல்ல மருமகள் இல்ல அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. சந்தோஷமா சாப்பிட்டு மன நிறைவா இங்க இருக்கிறவங்களோட பேசிட்டு சந்தோஷமா இருங்க சரிங்களா. உங்களை வரும்போதெல்லாம் நான் உங்களோட பார்த்து பேசுறேன் சரிங்களா. நீங்க மகன் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்க, மகன் ஆட்டை நீ நினைச்சுக்கோங்க இனிமேல் சரிங்களா. மகனாட்டை நினைச்சுக்க அழுகாதீங்க சரிங்கம்மா. சரி வரங்க சரிங்கம்மா சரிங்க. என்னை கொண்டு போய் நல்லா பண்ணி போட்டு சொல்லுவாப்ல
அது அப்படி காரமாயி போச்சுன்னு சொன்னா நீ வந்து இந்த பாடி வந்து கல்லூரி வந்துட்டு போகுது. நான் இங்க வார வர வருவனுங்க, நீங்க கவலைப்படாங்க, நான் வார வர வருவனுங்க இங்க, சரிங்களா? நீங்க அழுகாதீங்க, சரிங்களாங்கம்மா? சரி. ஆ சரி ராஜனா. ஐயா என்ன பா பாயனையா கூட ஏதோ பேசிட்டு இருப்பீங்களா? இருக்குது இப்பதான் ரொம்ப பிஸியா இருந்தீங்கல்ல, மட்டையில எடுத்து போட்டு. மட்டை எடுத்து போட்டதுங்க, பாய வந்து பாக்கலாம் இருந்தா தலைவாணி வச்சு நல்லா நீட்டா படுத்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஒரு இரும்புல இரும்புறாருங்க. இல்ல இன்னொருத்தர் அங்க ஒருத்தர் ரொம்ப இதா இருந்தாருங்க, அவர் எங்கீங்க? அவர் கொஞ்சம் இப்ப ஆக்டிவா இருந்தாருண்ணா, ரொம்ப எந்திரிக்க முடியாம இருந்தாருல்லங்க. ஒருத்தர் இப்ப பேண்ட் ஷர்ட் போட்டு கூட இருந்தாருல்லங்க. அவரு ஐயா அவரை வெளியே உட்காந்துக்காருங்க, அங்க உட்காந்துக்காரு பாருங்க, கைகள்லாம் கழுவு வச்சு உட்கார வச்சுட்டு பாருங்க. எங்க இங்க ஒரு அண்ணன் அந்த பேண்ட் ஷர்ட் ஜோசப் சார் அந்த கொஞ்சம் ரொம்பவே முடியாம இருந்தாருல்லங்க, அவரு இங்க பேண்ட் ஷர்ட் போட்டு இருந்தாருங்க. அவரு கூப்பிட்டு வாங்க, கூப்பிட்டு அதாவது நண்பர்களே, இவர் இந்த அண்ணனை வந்து நம்ம எல்லாருமே பாத்திருப்போம். இவர் வந்து நம்ம அண்ணனை பாத்திருப்போம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க இருந்தீங்கன்னு காட்டுங்க, அப்பதான் எல்லாரும் கடையில வந்துருவீங்க. வாங்க வாங்க, இதுல வாங்க பாப்போம். ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு, ஆரம்பத்துல எப்படி அதெல்லாம் பாத்து போட்டு டான்ஸ் ஆடுவாரு. ஐயா பாருங்க, அவன் காட்ட பாருங்க, ஜெய்சங்கர் சூப்பர் ஆளுங்க. விஜயகாந்த் போங்க சார், போங்க வச்சுக்காங்க, குளிக்க வச்சு இன்னைக்கு நீட்டா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யறா இருக்க. இந்த வரைக்கும் மட்டை எடுத்து போட்டாரு. போ சார் போ போ பாருங்க. இந்த இடத்துல போன வாரம் வந்து, அதாவது பொங்கலுக்கு வந்து பூனம்மா வந்தப்ப நம்ம பாத்துருப்போம். அந்த ஓரத்துல வந்து ஒரு பெரியவர் இருந்தாரு, அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தோம்னா இங்க ரொம்பவுமே மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போய் ரொம்ப இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அப்படியே சூப்பரா ஹீரோ மாதிரி மாறிட்டீங்க, பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. செய்ய மாட்டேப்பீங்க இந்த இடத்துல வந்து உங்களை போன ஒவ்வொரு வாரம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, வாங்க. சத்தமா சொல்லுங்க, உட்காருங்க, பேசுங்க. நீங்க வந்து நீங்க வந்துங்க, உங்களை ஒவ்வொரு தடவையும் பார்க்க வரும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். அந்த ஓரத்துல உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு பாக்குறக்க. ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஓடி ஆடி துடியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க பேர் என்னங்கண்ணா? ரமேஷ். ரமேஷ் சூப்பரான பேருண்ணா. ஐயா சொல்றதெல்லாம் சொல்லுங்க, ஏன் அப்படி அங்க உட்காந்துட்டு இதா இருந்தீங்க? அப்ப மனநல ரொம்ப பாதிச்சு இருந்தது, இப்ப குணமாயிருச்சுன்னு சொல்லுங்க. அப்ப தெளிவாட்டிங்க பாருங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது ஹீரோ மாதிரி இருக்கீங்க, ஹீரோ மாதிரி இருக்கீங்க. எப்பவுமே இனிமேல் நான் வரும்போதெல்லாம் நான் உங்க தம்பி இப்படிதான் இருக்கணும், எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். அன்னைக்கெல்லாம் எப்படி வந்து உட்காந்துட்டு இப்படி 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 எல்லாம் இருந்தீங்க, அப்படியே இனிமேல் இருக்க கூடாது. எப்பவுமே உங்களுக்கு இன்னும் வந்து துணிமணி எல்லாம் எடுத்துறேன். இனிமேல் உங்களுக்கு பேண்ட் தான், பேண்ட் டி ஷர்ட் இன் பண்ணிக்கங்க, நல்ல செருப்பு வாங்கி தர்ற. சும்மா ஓடி ஆடி அப்படியே எப்படி இருக்கணும், அப்படியே சுறுசுறுப்பா இருக்கணும், சரிங்களா? எந்த ஊருங்க நீங்க? எந்த ஊருங்க நீங்க? இவர் பத்தி சொல்லுங்க ராஜனா ரெண்டு வார்த்தை. ஐயா இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவருங்க ஐயா, இன்னைக்கு வந்து நல்லா குணமடைஞ்சு ஜோசப்னுடைய ஆசீர்வாதத்தோட நல்லா சிறப்பா இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஓ ஆடி ஆடி நல்லா வேலை செய்யறாருங்க. இந்த வரைக்கும் முதியோர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணிக்கிட்டு மாற்றங்கள். அண்ணா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எத்தனையோ பேரு இந்த முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு உலகம் பூரா எத்தனையோ அன்பானவங்க உங்க மேல எல்லாம் அன்பு வச்சிருக்காங்க. அவங்களோட பிரார்த்தனையினால அது போக ஜோசப் ஐயா, நிர்மலக்கா, பர் ராஜண்ணா இவங்க எல்லாம் உங்களை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க, சரிங்களா? இந்த வீடியோ பாத்துருக்கு எல்லாருக்குமே உங்க மேல ஒரு அன்பு வரும் இனிமேல், சரிங்களா? இனிமேல வந்து அவங்க கிட்ட சொல்லிருங்க, எல்லாத்துக்கிட்ட நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. கை காட்டி சொல்லி எடுத்து கும்பிட்டு எல்லாரும் என்னை வாழ்த்துங்கன்னு சொல்லி.
சந்தோஷமா இருக்கணும். எப்ப வந்தாலும் கூட பாக்கணும். விஜயகாந்த் ஒரு பேரு விஜயகாந்த் பேரு தங்கமான மனுஷர் பேர் வச்சிருக்கீங்க.